மோகினி அவதாரமாகி அசுராளை மயக்கி அமிர்தத்தை பங்கிடல். ஹரிஹர புத்திரன் உற்பத்தி. வஞ்சக அசுராள் அமிர்த கலசத்தை வந்து பறித்து கொண்டு ஓடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவரும் போய் பிடிக்க இவர்களுக்கும் அவர்களுக்கும் சண்டையாக. லோகேஸ்வர் ஹரி இந்த சண்டையை கண்டு லோக மாயையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம். மோகினி வேஷம் தரித்து அசுரர்களை மோகிப்பித்தாளம்மன். சோபனம் சோபனம். சண்டை பிடிக்கின்றவர் நடுவிலே மோகினி சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள். தண்டை கொலுசு பாதசரம் பீலி கால அழிதெடுத்தாள். நவரத்தினத்தினால் பாதங்களில் இதை சேர்ந்த பட்டுடன் மேகலாபர்ணவும் இடையில் ரத்ன கச்சை புறத்தில் கட்டி இணையில்லாத விக்கையுடன் மார்பில் முத்துவடம் விளங்கும் கைவளையுடன் சோபனம் சோபனம். மாதளம் மட்டுபால் உதடம் கனிவாயும் மதனன் வில்லை போல் புருவங்களும் காது குண்டலத்துடன் மூக்கு நத்து ஜொலிக்க கருங்குழலால் பின்னால் சுட்டிய மின்ன. தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தான வாழ்ச்சண்டையை நிறுத்திவிட்டு ஆரிவள் நின்று சுற்றி வந்து அசுரால் அமிர்தத்தை மறந்தார்கள் சோபனம் சோபனம். அப்போ மோகினி சொல்வாள் அசுரார்களுடனே ஐயன்மார்களே கேளும் சண்டையானால் இப்போதன் கையிலே தந்தால் அமிர்தத்தை எல்லா தேவருக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம் காரியம் என்று உங்களுக்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்று மாயை மோகிப்பித்தாள் சோபனம் சோபனம். மூட அசுராலும் அமிர்தத்தை கொடுத்து பின் மோகித்து வரிசையாயிருந்தார்கள். உடனே தேவரும் ஒரு வரிசையாயிருந்தார்கள். ஓஹோ தேவர்க்கு அமிர்தம் பொழியோகிறாள். சொர்ண கரண்டியால் பரிமாறும் போது சோபிக்கும் வளை பாதசரம் கொலுங்க சொர்ணம் போல் மோகினியை கண்ட சூராள் சும்மா இருந்தார்கள் சோபனம் சோபனம். ஒட்டன அவ்வளவும் தேவர்களுக்கு பொழிந்து கொண்டு ஒடுக்கத்தில் வரும்போது ஒட்டை எடுக்கும் போது அகப்பையனுடைய ஓசை கிடத்திற்குள் கேட்கின்றது. மடையர் அசுர்களுக்கு அது கூட தெரியவில்லை. மாயகையை அறிந்தார் ராகு கேதுவும் நடுவில் ஒளிந்து சந்திர சூர்யாளுடனே ராகுவும் கடித்தான் சோபனம் சோபனம். சந்திராதித்தன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பிரமமாய் அமுதம் பொழிந்தாள். சந்திரபாஸ்கரன் சொல்லிக் கொடுக்கவே அகப்பையால் தலையை எறிந்தாள் ராகுவை மோகினி. ராகுவின் தலை இரண்டாய் ஆகாசத்திற்கு போச்சு. ராஜநாயகி கலசத்தை அசுரால் முன்னே வைத்துவிட்டு மோகினி அந்த தியானமானால் விழிக்கிறார் அசுரர்கள் சோபனம் சோபனம். காணாதே மோகினி தேவியையும் வேறும் கலசத்தையும் கண்டார் அசுரளெல்லாம். துணிந்து விடுவோம் என்று அமராளுடனே தொடுத்தார்கள் யுத்தத்தை. பின்னும் அவர் சுதையுடைய பலத்தாலே தேவர்கள் அசுராளை துரத்தினார். அடித்து பாதாளத்திலே துதித்து கொண்டு விஷ்ணுவை சொர்க்கலோகத்தில் சுகமாக இருந்தார்கள் சோபனம் சோபனம். இந்த விருத்தாந்தத்தை நாரதரோடி போய் ஈஸ்வரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். அந்த க்ஷணம் சிவன் சீராதி கரை தன்னில் பந்து விஷ்ணுவுடன் ஒரு வாக்குரைப்பார். லோக மாயையால் ஒரு ரூபம் எடுத்தீராம் ஒரு தரம் எனக்கு அதை காட்டும் என்றார். ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்தானமானார் சோபனம் சோபனம். உமையின் பதி அங்கே சுற்றி பார்க்கும்போது உத்தியானவனம் கண்டார். அவ்விடத்தில் அதிக ரூபமான மோகமாம் பெண் கொடி அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள். கண்டவுடன் சிவன் உமையை விட்டோடி போய் கட்டி பிடித்தாலிங்கனவும் செய்தார். உண்டானார் ஹரிஹர புத்திரனுடனே உயர்விந்து மர்த்தன சோபனம் சோபனம். மோகினியும் அந்தர்தானம் அடைந்தாள். மோகம் தெளிந்து சிவன் உமையுடனே வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வந்திருந்த முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தாளே முதலாவது அந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம் பின்னும் கேளிவே ரெண்டு சோபனம் சோபனம்.